பிரதமர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். டிஎன்பிஎல் போட்டியில் ஐபிஎல் போட்டி போன்று புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டது வரவேற்கத்தக்கது. தங்களுக்கு நிச்சயம் அது சாதகமாக இருக்கும் என்று மதுரை அணி கேப்டன் ஹரி நிஷாந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் நடத்தும் தமிழ்நாடு பிரீமியர் லீக்கின் 7வது சீசன் வரும் ஜூன் 12 முதல் ஜூலை 12 வரை நடைபெற உள்ளது. மிம்ஸ் குழுமம் ஸ்டார் ஹப் என்ற புதிய துணை நிறுவனத்தை தொடங்கியுள்ளது. சென்னை தரமணியில் தனியார் நட்சத்திர விடுதியில் இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அக்குழுமத்தின் நிறுவனர் நிகழ்ச்சியின் தலைமை செயல் அதிகாரி விக்னேஸ்வரன் பேசினார். திரை மற்றும் வலை உலக ஆளுமைகளையும் நிறுவனங்களையும் ஒன்றிணைக்கும் கருவியாக இது செயல்படும் என்று தெரிவித்தார். அம்பத்தூர் ஆவின் நிலையத்தில் குழந்தை தொழிலாளர்களா? விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் சி வி கணேசன் பேட்டி. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் தமிழர்கள் மீதான சிங்கள அரசின் ஒடுக்குமுறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இருக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை ஆயுத முனையில் மிரட்டப்பட்டிருக்கிறார். பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை அரசின் இந்த செயல் கடும் கண்டனத்திற்கு உரியது. இதற்கு இந்திய அரசு கண்டனம் தெரிவிப்பதோடு உடனடியாக இலங்கை அரசு அவரை விடுதலை செய்யவும் அறிவுறுத்த வேண்டும் என்று திரு வைகோ கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய செய்திகள். டிஎன்பிஎல் போட்டியில் ஐபிஎல் போட்டி போன்று புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டது வரவேற்கத்தக்கது. தங்களுக்கு நிச்சயம் அது சாதகமாக இருக்கும் என்று மதுரை அணி கேப்டன் ஹரி நிஷாந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் நடத்தும் தமிழ்நாடு பிரீமியர் லீக்கின் 7வது சீசன் வரும் ஜூன் 12 முதல் ஜூலை 12 வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் தொடரில் கலந்து கொள்ளும் அணிகளில் ஒன்றான மதுரை பேந்தன்ஸ் அணியின் ஜெர்சி அறிமுக விழா சென்னை டி நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் பிசிசிஐ உறுப்பினர் புதுச்சேரி கிரிக்கெட் சங்க நிறுவனர் தாமோதரன், மதுரை அணியின் உரிமையாளர் பத்மா தாமோதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஜெர்சியை அறிமுகப்படுத்தினர். புதிய ஜெர்சியை அணியின் கேப்டன் ஹரி நிஷாந்த், வீரர்கள் வாஷிங்டன் சுந்தர், முருகன் அஸ்வின் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடையே கேப்டன் ஹரி நிஷாந்த் பேசினார். இப்போ லாஸ்ட் இயர் டீம்லேருந்து வருண் சக்கரவர்த்தி இஸ் பீன் பிளேயிங் ஃபார் கேகேஆர் லாஸ்ட் இயர். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஸ்வப்னில் சிங் ஹியர், வாஷிங்டன் சுந்தர் அகெயின் லாஸ்ட் இயர் வரைக்கும் சிஎஸ்கேக்கு யூஎஸ் பார்ட் ஆஃப் இட் அண்ட் வி ஹேட் அனதர் முருகன் அஸ்வின் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். மிம்ஸ் குழுமம் ஸ்டார் ஹப் என்ற புதிய துணை நிறுவனத்தை தொடங்கியுள்ளது. சென்னை தரமணியில் தனியார் நட்சத்திர விடுதியில் இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அக்குழுமத்தின் நிறுவனர் நிகழ்ச்சியின் தலைமை செயல் அதிகாரி விக்னேஸ்வரன் பேசினார். திரை மற்றும் வலை உலக ஆளுமைகளையும் நிறுவனங்களையும் ஒன்றிணைக்கும் கருவியாக இது செயல்படும் என்று தெரிவித்தார். மேலும் நிறுவனங்களின் பிராண்டுகளை நுகர்வு, பொழுதுபோக்கு போன்ற வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் விம்ஸ் தமிழ்நாடு மட்டுமன்றி இந்தியா சர்வதேச அளவில் சேவையாற்றி வருகிறது. புதிதாக தொடங்கப்படும் ஸ்டார் ஹப் புதுமைக்கான தொழில்நுட்பத்துடன் பிராண்டுகளை கவரும் வகையில் செயல்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எஸ்ஆர் எம்பியா சிமெண்ட்ஸ் தலைமைச் செயல் அதிகாரி ஓம் பிரகாஷ், பியூகோ மீடியா நிறுவன தலைவர் இன்பராஜன், மகளிர் அமைப்பு அறக்கட்டளை நிறுவனர் திவ்யா, சோபனா ராஜ் மற்றும் திரையுலக வலை உலக பிரபலங்களோடு விம்ஸ் குடும்பத்தின் அதிகாரி இளங்கோவனும் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் ஸ்டார் ஹப் நிறுவனத்திற்கான லோகோ அறிமுகப்படுத்தப்பட்டது. அதிகமான ஃபாலோவர்ஸ் அண்ட் அதிகமான லைக்ஸ் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களிலேருந்து யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு இந்த ஃபுட்டுக்கான ஒரு மார்க்கெட்டை வந்து நாங்கள் உருவாக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே பிரியாணி ஷாப்பில் வந்து அவங்க போயிட்டு ஷூட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸரோட பிளாட்ஃபார்மில் வந்து அதை போஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு மார்க்கெட் பண்ணுவாங்க. அந்த மீடியம் தான் ஸ்டார்ஸ் அப் அப்படிங்கிறது. அம்பத்தூர் ஆவின் நிலையத்தில் குழந்தை தொழிலாளர்களா? விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் சி வி கணேசன் பேட்டி. தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தின் 6வது வாரிய கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் முகமது நசிமுத்தீன், முதன்மைச் செயலாளர் அதுல் ஆனந்த் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக அமைச்சர் சி வி கணேசன் செய்தியாளர்களிடையே பேசினார்.
தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லை. இதனை கண்காணிக்க குழந்தைகள் நல ஆணையம் உள்ளது. இதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழு குழந்தை தொழிலாளர்கள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றது என்று அமைச்சர் அப்போது தெரிவித்தார். குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இல்லை இல்லை, சொல்லியிருக்கோம். அதுக்குரிய அதிகாரிகள் போயிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவ்வளவு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சொல்றீங்க, அது முக்கியமான விஷயம். நிச்சயமாக உரிய விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். உடனடியாக விரைவாக எடுக்கப்படும் சொல்லிட்டேன், விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் தமிழர்கள் மீதான சிங்கள அரசின் ஒடுக்குமுறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இருக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை ஆயுத முனையில் மிரட்டப்பட்டிருக்கிறார். பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை அரசின் இந்த செயல் கடும் கண்டனத்திற்கு உரியது. இதற்கு இந்திய அரசு கண்டனம் தெரிவிப்பதோடு உடனடியாக இலங்கை அரசு அவரை விடுதலை செய்யவும் அறிவுறுத்த வேண்டும் என்று திரு வைகோ கேட்டுக்கொண்டுள்ளார்.